வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கான மாடல் க்வெஸ்சன் பேப்பரை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ குட்டீஸ், நம்ம சேனலில் ட்ரஸ்ட்டுக்கான வீடியோஸ் நிறைய நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ ட்ரஸ்ட்டுக்கு சிலபஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கு 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 3 டேர்ம் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். 9th அப்படின்லாம் சொல்லுவாங்க, தேவையில்லை. நீங்கள் 8th இருக்கக்கூடிய 3 டேர்ம் மட்டும் கிளியராக படிச்சுக்கோங்க போதும், கண்டிப்பாக உங்களால் மார்க் வாங்க முடியும். சரியா, எவ்வளோ மார்க்னு சொல்லியிருக்கோங்க. நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கணும், 60 இருக்கணும். சரிங்களா, 60 நீங்கள் உறுதியாக எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிரும் அப்படிங்கிற அந்த இதில் இருக்கலாம். சரியா, ஏற்கனவே NMMS வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. NMMS கம்பேர் பண்ணும்போது ட்ரஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ட்ரஸ்ட் பிளேலிஸ்ட்டு, நம்ம ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கு போட்டிருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் அண்ட் NMMS போட்டிருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா NMMS நம்ம 8th போட்டிருக்கிறோம் இல்லையா, 8th 3 டேர்ம் வேணும் இல்லையா. ஸோ 8th 2 டேர்ம் நம்ம NMMS வீடியோலேயே இருக்கும், மீதி 3rd டேர்ம் மட்டும் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருப்போம். சரிங்களா, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே குட்டீஸ் பார்க்கலாம். ஸோ இது இப்போ க்வெஸ்சன், இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பார்ட் பார்ட்டாக தான் போட முடியும். சரிங்களா, 25 இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸில் 25 க்வெஸ்சன், சயின்ஸில் 25 க்வெஸ்சன், சோஷியலில் 25, தென் ஆப்டிடியூட். சரிங்களா, மென்டல் எபிலிட்டியில் நம்மளுக்கு 25 க்வெஸ்சன். இப்படி தான் நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துறேன். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நீங்கள் அப்படியே க்வெஸ்சன் பார்த்துட்டு வாங்க. ஒரு A4 ஷீட்லேயோ இல்லை OMR ஷீட்லேயோ நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. சரியா, ஏன்னா ட்ரஸ்ட்டு தான், NMMS விட ட்ரஸ்ட் எக்ஸாம் முன்னாடியே வந்துடும். ஓகேவா, இனிமேல் உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுறதுக்கான கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகம். ஓகே, நவம்பரில் உறுதியாக வந்துடும். சரியா, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸ், நம்மளுக்கு மேக்ஸில் 25 க்வெஸ்சன் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி மாடல் சம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் இந்த நம்பர் மாறி 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 அப்படியே நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். 8th ஃபஸ்ட்டு ரீகேப்னு சொல்லி நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு சம் நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இது வந்துகிட்டே தான் இருக்குது. 125 அந்த மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஈஸியாக தான் கொடுப்பாங்க. சரியா, ஸோ இது எதிர்பார்க்கலாம். இந்த மெத்தடே ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ்ல இருந்து தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதுலயே 9 சம் இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், இதுலேயும் உங்களுக்கு அதே தான் விகிதமுறை எண்கள். அடுத்ததுதான் நம்மளுக்கு வந்து இந்த இது வந்துருச்சு. சரிங்களா, பரிமாற்று பண்பு அந்த இதெல்லாம் வந்திருக்கு, இதுவும் நம்மளுக்கு நம்பர்ஸ்ல தான் வருது. அடுத்தது அளவைகள்ல இருக்கு. பாருங்க, இதுவும் நம்பர்ஸ்ல தான் வருது. வர்க்கம், வர்க்கமூலங்கள். ஓகே, ஸோ அந்த சாப்டர் நம்ம தரவு பண்ணிக்கிட்டோம்னாவே போதும். சரியா, ட்ரஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா, ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம். அடுத்தது சயின்ஸ் பாருங்க. இந்த திட்ட நேரம் இந்த அந்த ஒரு பாக்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த சயின்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல இந்த திட்ட நேரம் பத்தினா ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா, ஸோ அதுல இருந்து கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் நீங்க எதிர்பார்க்கலாம். அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற அந்த இதை வந்து ஒரு 4 க்வெஸ்சன் நான் எடுத்திருப்பேன். சரியா, 4 க்வெஸ்சன் நம்மளே வீடியோ பண்ணியிருப்போம், அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்க சரியா பாத்துக்கோங்க.
இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா. ஸோ நிறைய எல்லாமே பாருங்கள். அடுத்தது சோசியல் பாருங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். நிலநீர் கொள்கை, கள்ளிக்கோட்டை, டச் வணிகம், லூயிஸ் கோட்டை, யாரு ஃபர்ஸ்ட் இது வந்தது அதுதான். தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவேறியதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற கொஸ்டின் தான் சரியா. இது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட்டில் கூட கொடுத்துட்டே இருக்காங்க. அசைன்மெண்ட் கொஸ்டினுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எயித்தில் நம்மளுக்கு கேட்ட அசைன்மெண்ட் கொஸ்டின், ஒன் மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஒர்க் ஷீட்டில் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூல் அதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுவும் நைன்த்தில் தான், அது நம்மளுக்கு தெரியும் எயித்து சிலபஸ் தான் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாம் பாருங்க ரொம்ப ஈஸி. தாய்ப்பாறை என அழைக்கப்படுவது, சிவகங்கையின் சிங்கம், எல்லாம் ரொம்ப ஈஸி உலக மண் தினம், பிரவாசி பாரதிய தினம், இந்திய ரூபாயின் குறியீடு என்ன, அதாவது யார் உருவாக்குனது சரியா. பணம், பணம் வந்து ஒரு பணம் அப்படின்ற கடினமான கருத்தை வெளியிட்டவர் யாரு. ஸோ இதுலேயே நம்மளுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துல தான் யார் இதில் அப்படிங்கிறது தெரியும். தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு, அடிக்கடி நியூஸில் கேட்ட ஒரு க்வெஸ்சன். அது இல்லாத இப்போ நம்மளுக்கு அசைன்மெண்ட்லேயும் கொடுத்த கொஸ்டின் தான். அடுத்தது மென்டல் எபிலிட்டி சம்ஸ் பாருங்க. இதை பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆன்சர் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் கரெக்டாக ஆன்சர் பண்ணும். மூணு வந்து பொதுத்தன்மை உடையதாகவும் ஒன்று மட்டும் மாறுபட்டதாகவும் இருக்கும். அதை நீங்கள் அதாவது ஆட் ஒன் சரிங்களா, ஆட் ஒன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். என்னன்னா காலி இடம், இந்த இடத்துல கொடுத்துருக்கிற ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சரிங்களா, இந்த இதை ஃபில் பண்ணணும். எல்லா மாடலுமே நம்ம மென்டல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் மேட் நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். எல்லா மாடலுமே பண்ணாததே இல்லை. ஸோ எல்லா மாடலுமே கண்டிப்பா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே டவுட் வராது. மென்டல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் எடுக்கணும். மென்டல் எபிலிட்டியில நீங்க ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்றது மேக்ஸ்லயும் மென்டல் எபிலிட்டிலையும் ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட் என்ன ரொம்ப ஈஸி. இதுல 25 அதுல 25 வாங்கிட்டீங்கன்னா மீதி நடுவில் இருக்கிறதுல ஒரு 10 வாங்கினீங்கன்னா கூட போதும். விடையை குறிக்கும் எண்ணை விடைத்தாளில் எழுதுவோம் அப்படிங்கிறாங்க. நீங்க கொண்டு போய் ஓஎம்ஆர் ஷீட்ல எதுவும் எழுதிடாதீங்க சரியா. இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் வருமோ அது இங்க உங்களுக்கு இருக்கும் சரியா. அந்த ஆப்ஷன் எதுவோ அதை அங்க எழுதுங்க சரியா. இதெல்லாம் கவனமா பார்த்து எழுதுங்க, ஈஸி தான். எப்பவுமே சொல்றதா, எடுத்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஏபிசிடிய இங்கிருந்து ரிவர்ஸ்ல, இப்போ அதாவது அசெண்டிங்ல ஏபிசிடி 21 ல இருந்து 26 வரைக்கும்
ரிவர்ஸ்ல டிசெண்டிங்ல ஒன்ல இருந்து 26 ல இருந்து ரிவர்ஸ்ல 1 வரைக்கும் அப்படி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நம்மளுக்கு நிறைய வரும் சரிங்களா. ஒரு ரெண்டு க்வெஸ்சன் மூணு க்வெஸ்சனாவது நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி க்வெஸ்சன். அப்ப நம்ம உட்காந்து அந்த டைம்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. க்வெஸ்சன் பேப்பர் வாங்குறீங்களா பின்னாடி பேக் சைட்ல பேஜ்ல அந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். க்வெஸ்சன் நம்பர் 94 இங்க 95 இருக்கு பாருங்க. இது பாருங்க மேக்ஸ் மாதிரி தான். ஏங்கிறது 5, பிங்கிறது 10 கொடுத்துருக்காங்க, சிங்கிறது 15 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ பிளஸ் பி, இங்கே ஏபினா ஏ இன்ட்டு பி, பிசினா பி இன்ட்டு பி சரிங்களா. இப்போ டோட்டலாக பண்ணி நீங்கள் எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லணும். இது பிக்சர்ல ஆட் ஒன்று இது அப்படிங்கிறதா நீங்க சொல்லணும். ஓகே ரைட். இப்ப ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க சரிங்களா. இங்க உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களை அங்க வந்து இங்க வந்து உங்களுடைய சென்டர் கோட் நம்பர் கேட்பாங்க சரிங்களா. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் நேம் இங்க இங்கிலீஷ் எழுதணும், இங்க மேலா ஃபீமேலா எழுதுவீங்க. இங்க பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் சரிங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு நீங்க ஆப்ஷன் வந்து 4 எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 4 என்ன பண்ணும், ஃபுல்லா எல்லாமே ஃபுல்லா வந்து வெளியிலையும் போகக்கூடாது உள்ளேயும் இந்த மாதிரி கேப்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா. ஃபுல்லா ஷேட் பண்ணியிருக்கணும், ஒரு இடம் கூட ஒயிட் தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஃபுல்லா கவர் ஆயிருக்கணும், ஷேட் பண்ணியிருக்கணும் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து கரெக்டா ஷேட் பண்ணிட்டே வரணும் ஓகேவா. அதே மாதிரி இந்த 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 ஆப்ஷன் நான் எடுக்கிறேன் எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி ஷேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்போ இந்த இடத்துல எரைஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டூல்ஸ் வச்சு எரைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து ஏதாவது ஓஎம்ஆர் ஷீட்டை லைட்டாக அந்த பேஜ் வந்து லைட்டாக ஓட்ட அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா உங்களோடது வேல்யூ பண்ண மாட்டாங்க சரியா. அப்படியே விட்டுருங்க, இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிட்டீங்க வேறு வழியே இல்லை அப்படின்னா நான் இந்த ஆப்ஷன் தான் எடுக்கிறேன் அப்படின்னா வேண்டாம் இந்த ஆப்ஷனுக்கே போயிருங்க சரியா. ஏன்னா இது தப்பு, நீங்கள் இதை எடுத்து இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து தப்பு தான் உங்களுக்கு சரிங்களா. க்வெஸ்சன் ராங் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதை போடுறீங்களோ அதை நீங்கள் தெளிவாக ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு க்வெஸ்சனில் மார்க் பண்ணிக்கோங்க, க்வெஸ்சன் பேப்பரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 க்வெஸ்சன் கரெக்டாக டக் டக் டக்னு மார்க் பண்ணிட்டு வந்துட்டு அந்த 10 க்வெஸ்சனுக்கான ஆன்சரை இதில் அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு க்வெஸ்சனாக பார்த்து 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 ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 10 க்வெஸ்சன் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 10 க்வெஸ்சனுக்கு நம்பர் பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிடுவீங்க ஓகேவா. அந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் ஹால் முக்கியமாக நம்மளுடைய பேப்பர் வேல்யூ பண்ணுறதுக்கு நம்ம இன்விஜிலேட்டர்கிட்ட நம்ம கண்டிப்பாக ஹாலுக்கு வர்ற சூப்பர்வைஸ் வருவாங்களே அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சைன் வாங்கியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் வாங்கலீங்கன்னா உங்கள் பேப்பர் வேல்யூ பண்ண மாட்டாங்க ஓகே. அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் இங்கே போடுற மாதிரி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் சிக்னேச்சர் அதுவும் போடணும், கண்டிப்பாக போட்டணும் ஓகேவா. அது உங்கள் ஹாலுக்கு வர டீச்சர்ஸ் சொல்லுவாங்க ஓகே. நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இதை பற்றி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தெளிவாக ஓகே. ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பண்ணணும், லாஸ்ட் மினிட்ல நம்ம எப்படி படிக்கணும் சரிங்களா, ஆன்சர் தெரியலைன்னா என்ன பண்ணணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே. ரைட் குட்டீஸ், இந்த க்வெஸ்சன் பேப்பரை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் போடும்போது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், தயவு செஞ்சு ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க, ஆன்சர் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களால் எக்ஸாம் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியாது. எக்ஸாம் நான் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு உறுதியோடு இருக்கிறவங்க க்வெஸ்சன் பேப்பரை கண்டிப்பாக நிறைய மாடல் க்வெஸ்சன் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களால் வாங்க முடியும்